ஹாய் வியூவர்ஸ், ரொம்பவும் வித்தியாசமா உயிர் வாழ்ற ஏழு விலங்குகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விலங்குகள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது டூ லெக்ட் கவ். இந்தோனேஷியால உள்ள ஒரு சின்ன கிராமத்துல தான் இந்த ரெண்டு கால் மட்டுமே உள்ள கண்ணுக்குட்டி பிறந்துச்சாம். இது பிறந்த மூணு வாரம் வரைக்கும் எங்கேயும் நகர முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்துச்சாம். கொஞ்ச நாள்லயே இந்த கண்ணுக்குட்டியோட விடாமுயற்சியால மனிதர்கள் மாதிரியே ரெண்டு கால்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த அந்த ஊர் மக்கள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இந்த கண்ணுக்குட்டி இந்த மாதிரி ரெண்டு காலால நடக்கிறதுனால எப்ப வேணாலும் கீழே விழுற மாதிரி தடுமாற்றத்தோட தான் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்துச்சாம். ரொம்பவும் தன்னம்பிக்கையோட ரெண்டு கால நடக்கிற இந்த கண்ணுக்குட்டியோட வீடியோவை சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா வைரல் ஆகியிருக்கு. அடுத்தது தி ஸ்ட்ராங் வில்ட் கோட். முதல்ல பார்த்த கண்ணுக்குட்டி எப்படி முன்னங்கால்கள் இல்லாம பிறந்துச்சோ அதே மாதிரி இந்த ஆடு பின்னங்கால்கள் இல்லாம பிறந்திருக்கு. சைனால உள்ள யுனான் நகரத்துல தான் இந்த ரெண்டு பின்னங்கால்கள் இல்லாத ஆடு பிறந்துச்சாம். ரெண்டு கால்கள் இல்லாம பிறந்தாலும் சில வாரங்கள்லயே இந்த ஆடு எழுந்து ரெண்டு கால்லயே நடக்க ஆரம்பிச்சிருச்சாம். என்னதான் இதுக்கு ரெண்டு முன்னங்கால்கள் இல்லைனாலும் இந்த ஆடு மத்த ஆடுகள் கூட ரொம்பவும் ஜாலியா தான் விளையாடுமாம். இந்த ஆடால ரொம்ப தூரத்துக்கு அவ்வளவு ஈஸியா நடக்க முடியலனாலும் இதுக்கு தேவையான உணவை தானாவே தேடி போய் சாப்பிடுற அளவுக்கு ரொம்பவும் தன்னம்பிக்கையான ஆடாம். அடுத்தது காப்பர்ஸ் ஃபால். நியூயார்க்ல உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இந்த காப்பர்ங்கிற பூனைய வளர்த்துட்டு வராங்களாம். ஒரு நாள் அபார்ட்மெண்ட்ல உள்ள பால்கனில இந்த காப்பர் பூனை விளையாடிட்டு இருக்கும் போது அப்ப அங்க வந்த ஒரு பறவைய பிடிக்க முயற்சி பண்ணி 14வது மாடியில இருந்து தவறி இந்த பூனை தொங்கிட்டு இருந்திருக்கு. இத பார்த்த அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ்ற மக்கள் இந்த காப்பர் பூனைய காப்பாத்த ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க. என்னதான் முயற்சி பண்ணியும் கூட அந்த காப்பர் பூனை 14வது மாடியில இருந்து கீழே விழுந்துருச்சாம். பொதுவா 14வது மாடியில இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா எந்த பூனையா இருந்தாலும் இறந்து போயிடும். ஆனா இந்த காப்பர் பூனை அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தும் கால்ல ஒரு சின்ன ஃபிராக்சரோட அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருச்சாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த காப்பர் பூனைக்கு பால்கனில சாப்பாடு வச்சா கூட அந்த பக்கமே போறதில்லையாம். அடுத்தது டேனியல் தி மிராக்கிள் டாக். அலபாமால இருக்கிற ஒரு அனிமல் கேர் சென்டர்ல தான் இந்த டேனியல் டாக் இருந்துச்சாம். டேனியல்ங்கிற இந்த டாக் கூட மத்த டாகுகளையும் சேர்த்து ஒரு கூண்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்களாம். திடீர்னு அந்த டாகுகள் இருக்கிற கூண்டுக்கு பக்கத்துல உள்ள கேஸ் சேம்பர்ல இருந்து கார்பன் மோனாக்சைடு கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த அந்த அனிமல் கேர் சென்டர்ல இருந்த வர்க்கர்ஸ் என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்களாம். பொதுவா கார்பன் மோனாக்சைடு கேஸ எந்த உயிரினம் சுவாசிச்சாலும் கண்டிப்பா அந்த உயிரினம் கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுமாம். ஆனா 11 மணி நேரம் கழிச்சு அந்த கூண்ட திறந்து பார்க்கும் போது டேனியல்ங்கிற இந்த டாக் மட்டும் உயிரோட இருந்துச்சாம். இதுல சோகமான விஷயம் என்னன்னா டேனியல் கூட இருந்த மத்த டாகுகள் எல்லாமே கார்பன் மோனாக்சைடு கேஸ சுவாசிச்சதுனால இறந்து போயிடுச்சாம். உடனே இந்த டேனியல் டாக பக்கத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உணவும் தண்ணீரையும் அந்த காட்டுல வாழ்ற மத்த சிங்கங்கள் தான் இதுக்கு கொண்டு வந்து கொடுத்து 3 வருஷமா இதோட உயிரையே காப்பாத்தி இருக்குதுங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது சிக்ஸ் லெக்ட் டீர். யூஎஸ்ல உள்ள ஒரு பார்க்ல தான் இந்த 6 கால்கள் உள்ள ஒரு மான் சுத்திக்கிட்டு இருந்துச்சாம். இதுக்கு 6 கால்கள் இருக்கிறதுனாலயே இந்த மானால வேகமா ஓட முடியலையாம். அதனால அங்க உள்ள நாய்கள் எல்லாம் உணவுக்காக இந்த மானை துரத்தி கடிச்சு வேட்டையாட முயற்சி பண்ணிருக்கு. நாய்கள் கடிச்சதுனால ரொம்பவும் காயமான இந்த மானுக்கு அங்க உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு பார்க்ல கொண்டுட்டு போய் விட்டுட்டாங்களாம். இந்த மானுக்கு 6 கால்கள் மட்டும் இல்லாம இதுக்கு 2 வாலும் இருந்துச்சாம். இதனாலயே இந்த மானால மத்த மான்கள் மாதிரி அவ்வளவு சுலபமா நடக்க முடியலையாம். நம்ம கடைசியா பார்க்க போறது கேமல் ஃபிளாக்ஸ்.
ஒரு நாள் சோசியல் மீடியாவில தலையே இல்லாத ஒட்டகத்தோட இந்த போட்டோ பயங்கரமா வைரல் ஆகியிருக்கு. இந்த போட்டோவை ஒரு இந்தியன் போட்டோகிராபர் தான் எடுத்திருக்காரு. அவர் ஒரு நாள் பாலைவன பகுதிகளில் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது அவர் பார்வைக்கு தலையே இல்லாத ஒட்டகம் ஒன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே அத போட்டோ எடுத்து அந்த போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி நிறைய லைக்ஸும் வாங்கியிருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒட்டகம் கழுத்து திருப்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அதுக்கு தலை இருக்குன்னு. அந்த ஒட்டகம் முதுகு சொரியும் போது போட்டோ எடுத்ததுனாலதான் தலையே இல்லாத ஒட்டகம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒரு ஜூல எடுத்த இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இந்த ஒட்டகம் தலையே இல்லாம நடந்து வர மாதிரி இருக்கும். ஆனா இதுவும் அதே மாதிரிதான் இந்த பக்கம் தலையை திருப்பி வச்சிருக்கிறதுனால பாக்குறதுக்கு நமக்கு தலையே இல்லாம நடந்து வர மாதிரி தெரியுதான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.